வணக்கம் அனைவருக்கும். உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இந்த இனிய நாளில் உங்கள் எல்லாத்துக்குமே எல்லாம் நிறைய சிறப்பு செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாம் எனக்கு நடக்கும்னு நான் ஆழமாக நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உழைப்பு. உழைப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது ஒவ்வொருத்தனுக்கும் கடின உழைப்பு, எவ்வளோ 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 நல்லா ஒர்க் பண்ணுறீங்களோ, உழைப்புங்கிறது சாதாரணமாக உழைக்கலாம், இன்னொன்று கடினமாக உழைக்கலாம், இன்னொன்று மிருகத்தனமாக உழைக்கலாம். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல மிருகத்தனமாக உழைக்கணும். மிருகத்தனமாக உழைக்கணும்னா எப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட். என்னென்னா, நம்மளுடைய முதலாளி என்ன அவருடைய ஆசை, அவருடைய கனவு என்னவோ அதை போன்று நீங்கள் வேலை செய்தால் மட்டுமே தான் நீங்கள் இந்த உழைப்பில் உண்மையான வெற்றி காண முடியும். அதாவது ஒரு படிச்சிருக்கிற ஒரு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு சம்பளத்தை புதுசாக கேட்காம, எவ்வளோ அந்த கம்பெனியில் போனால் நான் நிறைய கற்றுக்குவேன் அப்படிங்கிற அந்த நாலேஜ் க்ரியேஷனை வந்து பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு மாணவன் நினைக்கிறானோ, அவன் என்னைக்கு இருந்தாலும் லீடர் தான். நான் அதன் அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். நான் ரெக்ரூட் பண்ண கம்பெனிஸ்ல எல்லாம் ஒரு சில பேர் வந்து, எனக்கு சம்பளம் முக்கியம் இல்லை, நான் கற்றுக்கணும் சார், அதுக்காக தான் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும் இடத்தில் மட்டுமே தான் உழைப்பு நன்றாக இருக்கும். உழைப்பு சரியாக இருக்கும் இடத்துலாம் அந்த டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு அவங்க போக முடியும். டாப் மோஸ்ட் பொசிஷன் போனால் மட்டுமே தான் அவங்க ஹானஸ்ட்டாக 100% இருக்க முடியும். அதனால் உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்க முடியும். ஒரு சின்ன கதை ஒன்று நான் இதை படித்ததை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா தேன் எடுத்துகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு அந்த தேனீ எடுக்கிறவங்க வந்து அந்த தேனீயை வந்து எடுத்து தேநீர் அந்த இதை வந்து எடுத்து தேனை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போது அந்த தேனீக்கிட்ட வந்து வேறொரு கிராஸ் ஓப்பர் வந்து கேட்குதான், இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு தேன் எடுத்துக்கிட்டே இருக்க, ஆனால் அதை வந்து பண்ணிகிட்டே உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்க, ஆனால் ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நீ எடுத்து வச்சிருந்த தேன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுதான். அப்போ அந்த தேனீர் சொன்னிச்சான், எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டே இருக்கட்டும், தேனை தானே எடுக்க முடியும், ஆனால் எனது உழைப்பை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அந்த மாதிரி தான், நீங்கள் நல்லா வேலை செஞ்சிங்கன்னா உங்கள் நிர்வாகத்திற்கு நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வேலை இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அந்த நிர்வாகமே உனக்கு நல்ல பொறுப்பை கொடுத்து அதில் அருமையாக உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனுக்கும் கொடுத்து உன்னை நல்லபடியாக உன்னை வச்சு பாராட்டுவாங்க. அதனால் உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா மிருகத்தனமாக நீங்கள் அனைவரும் உழைக்க வேண்டும். நன்றாக வேலை செய்து நல்ல விஷயத்தை உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கணும். ஸோ அந்த இதையும் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்குள்ள மாணவர்கள்கிட்ட நான் அதுதான் ஒரு மெசேஜாக சொல்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா என் பஸ்ஸு வீட்டுக்கிட்டே வருமா, டெய்லி அரை மணி நேரம் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது, சம்பளம் எவ்வளோ தானே அப்படியெல்லாம் கேட்க வேண்டாம். நல்ல கம்பெனி, ஒரு 2000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நீ அந்த கம்பெனிக்குள்ளே போனேன்னா எவ்வளோ நீ கற்றுக்கலாம், எவ்வளோ கற்றுக்கிட்டு 1 வருஷத்தில் எவ்வளோ நாலேஜ் நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீ நல்லா ஒர்க் பண்ண தான் நீ வேலை செய்வதற்கு தக்கன மாதிரி தான் இறைவன் உனக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அமௌண்ட் கொடுப்பான். ஸோ அதனால் உழைப்பு வந்து நீ வேலை உழைப்பு நீ எந்த அளவுக்கு கடினமாக நீ வேலை செய்கிறாயோ, உனக்கு தேவையான அமௌண்ட் ஏதோ ஒரு வகையில் அமௌண்ட் இறைவன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். இதை நீ ஆழமாக நம்பி வேலை செய்தால் மட்டுமே தான் உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதற்கு அடித்தளம் உழைப்பு. உழைப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் உனது வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று கூறி மாணவர்கள் அனைவருக்கும் இந்த காணொலியை நான் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம்.